இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவா சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சாம்ப சிவா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், பொதுவாக இந்த ஆன்மீக தகவல் எல்லாம் இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதிகப்படியாக வைரலாக பகிரக்கூடிய நிலைமை தான் இருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் அப்டேட் அடைஞ்சிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பயனடைகிறாங்க. ஒரு சில தகவலை கேட்கும் போது ஒரு திடுக்கிடும், என்னடா இப்படி வந்திருக்கே, என்ன பண்ண போறோம், என்ன பரிகாரம் செய்யறதுன்னு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கைகள், இதை பற்றின வைரலாக நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் பகிரப்படுது. இதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு ஒரு குழப்பம் இருக்கு. குறிப்பாக மகர ராசிகளில் இந்த 5 கிரகம் ஒன்றா சேர்றதுனால என்ன ஆகுமோன்ற ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்னவா இருக்கும், நன்மைகள் என்னவா இருக்கும் சார், அதை பற்றி சொல்லுங்க. ஷூர் மேம். இப்போது இந்த 5 கிரக சேர்க்கைன்னு சொல்லும் போது உண்மைதான் மேடம் சொன்ன மாதிரி சில நேரத்தில் நல்ல விஷயங்களும் நிறைய வைரல் ஆகுது, சில விஷயங்கள் தவறான விஷயங்களும் வைரல் ஆகுது. பட் ஆனால் இது உண்மைதான். இது வந்து இப்போ நம்ம மகா பெரியவர் இதுலேருந்து, காஞ்சி இதுலேருந்து நமக்கு வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மைதான். இப்போ அந்த 5 கிரக சேர்க்கைகள் அப்படின்னு வரும்பொழுது இதனால் என்ன ஆகும், இந்த மகர ராசி இதில் வரும்பொழுது இப்போ தனிநபர் ஜாதகத்திற்கு பாதிப்பை விட ஜென்ரலாக நம்மளுடைய பொதுவான விஷயங்களில் பாதிப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது, ஜோதிட சாஸ்திரத்தில். இப்போ இது கோச்சார ரீதியாக வரும்பொழுது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், அப்போது நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறதும் நம்ம உலகமும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்போ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வேத ரீதியாக நம்பக்கூடியவங்க வந்து உங்கள் அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒரு ஹோமங்கள் செய்யும் பொழுது கிரக பிரீத்தி செஞ்சுக்கலாம். அந்த கிரக பிரீத்தி செஞ்சுக்கும் பொழுது அந்த கிரக பிரீத்திகள் வந்து என்னென்ன மாதிரி கிரக பிரீத்திகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, என்னுடைய கீழே கொடுத்துருக்கிற இந்த 2 நம்பருக்கு எத்தனை ஆவர்த்தி பண்ணலாம் செய்யலாம்ங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தரேன். அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு இதுக்கு இத்தனை ஆவர்த்தின்னு நம்ம சொல்லோம்னா அதுக்கு டைம் பத்தாது. அது நம்ம உங்களுக்கு தேவைப்படுறவங்க, அந்த ஹோமங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கீழே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆவர்த்திகள் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து இந்த பீரியடில் 27/1/2021 20/2/2021 பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போயிட்டு வர்றதும், அதே போல் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறதுனா கோளறு பதிகம் படிக்கிறதும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது தினைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 விளக்கு ஏற்றி வைக்கிறதும், ஒரு விளக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்காக ஏற்றி வைக்கிறதும். உங்கள் வசதிக்கு நெய் விளக்கு ஏற்றணும்னா நெய் விளக்கு ஏற்றுங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும்னாலும் ஏற்றுங்க. இன்னொரு விளக்கு வந்து நம்ம உலகத்துக்காக, நம்ம உலகத்துக்காக ஒரு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏற்றுறது. இப்போ நம்ம பண்ணும்பொழுது இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ நீங்கள் இந்த கோளறு பதிகம் படிக்கும்போது, இந்த கோளறு பதிகம் என்ன பண்ணோம்னா கிரகங்கள், கிரக அரசர்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும். அப்போ ஜென்ரலாக இப்போ இந்த ஜாதக ரீதியாக வரும்பொழுது என்னென்ன பாதிப்புகள் வரும்னா, அதாவது ஒரு தடங்கள் கொடுக்கும். இப்போது அதாவது தனிநபர் ஜாதகத்துக்குன்னு வரும்போது ஒரு 20% தான், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரி தான், இந்த டெய்லி சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கட்டும், பொது பலன்கள்லாம் வந்து ஒரு 20% தான் வேலை பார்க்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யுமே ஒழிஞ்சு அதுக்காக ரொம்ப பயந்துக்க வேணாம். பட் ஜென்ரலாக இப்போ இது நீங்கள் பண்ணும் பொழுது என்னாகும்னா அந்த தடைகள் வந்து விலகும். அதே மாதிரி நம்ம பெரிய விஷயங்கள் இந்த கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கையினால் சில மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். இந்த 22 இந்த டயத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நம்ம எல்லாருமே அந்த சுவாமியை வழிபடும் பொழுது அதோட தாக்கங்கள் குறையும் நண்பர்களே. ஓகே, ஒவ்வொரு முறை நீங்கள் பேசும்போதும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பொதுப்படியான தகவலோட தனிநபர் ஜாதகத்தை நம்ம கணிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்ற வரும்போது எந்த ஜாதகர் வந்துட்டு அவங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கறது கொஞ்சம் கேர்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஷூர் மேம். இப்போ கிரக சேர்க்கைன்னு வரும்பொழுது இந்த கிரக சேர்க்கைன்றது ஜென்ரலாகவே இப்போ ஒரு சில பேர்லாம் உட்காந்த இடத்துலயே சம்பாதிக்கிற அமைப்புலலாம் இருப்பாங்க.
இப்போ அந்த கிரக சேர்க்கைகள்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரெண்டாம் பாவாதிபதி, பாவாதிபதின்னு நம்ம சொல்லும் பொழுது ரெண்டாம் இடமும் லக்னத்திலேருந்து ரெண்டாம் இடம், அதே போல் பத்தாம் இடமும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா பதினோராவது இடமும், இந்த இடங்கள் அதே மாதிரி அஞ்சாவது பாவமும் மூணாவது பாவமும் வலுத்த ஜாதகங்கள்லாம் இருக்குங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய மாட்டாங்க. வேலையே செய்ய மாட்டாங்கன்னா அவங்களோட லைஃபே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அமைப்பில் ஓடிண்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்யலைனாலும் சரி, இப்போ அவங்களுக்கு பாட்டுக்கு லைஃப் போயிடுங்க, அது பாசிட்டிவாகவே போயிட்டுருக்கும். ஸோ அவங்களோட ரியாக்ஷன்ஸே எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் சும்மா போயிங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அது பாட்டுக்கு லைஃப் உழைச்சா வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறது எல்லாமே அவங்களையே அவங்க சுய உதாரணமாக காட்டுவாங்க. பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அப்போ இந்த கிரக சேர்க்கைகள்னு வரும்பொழுது அடியண்ணா அடிக்கடி தாழ்மையாக சொல்லிகிட்டே இருக்கிறது தான். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகத்தில் இருக்கோம், இருக்கிறதுலையே வந்து ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான், அடுத்தது யாருன்னா ராகு பகவான், அடுத்தது இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சனீஸ்வர பகவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இதுக்குள்ளே பிரீத்திகள் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த நட்சத்திரமாக இருங்க, ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தடுக்கிறதுக்கான காரணங்கள் வந்து, இப்போ சில பேருக்கு வந்து அது ஏன் நடக்குதுன்னு தெரியாமல் இதில் மொத்தம் 12 பாவங்கள் இருக்குது. உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாலாம் பாவாதிபதியான வீடில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடையே நோண்டிகிட்டே இருப்பாங்க. அதில் இல்லை விஷயம், நீங்கள் இப்போ அதை புரிஞ்சுக்கணும். 12 வந்து ஒரு பாவம்னு வந்துச்சுன்னா லெஸ் தேன் 10%. அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய 11 பாவங்கள் நல்லா இருந்தால் தான் ஒருத்தரால் சுபிட்சமாக வாழ முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தர் வச்சுட்டு கன்சல்டேஷன் லெவலில் உடனே அந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது சாமி அப்படிங்கிறது, சாமியெலாம் இங்கே யாரும் இல்லைங்க, பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணி தான் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பண்ணுறோம் அப்படிமோ, அந்த பில்டப்லாம் கொடுக்காம அப்போ அங்கே போயிட்டு ஜாதக ரீதியான வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள பிராயச்சித்தங்களையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து அந்த இஷ்ட தேவதா வழிபாடு, இப்போ எங்கள்கிட்ட வர்ற எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கறது இஷ்ட தேவதா வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் விட குலதேவதா வழிபாடு இது நீங்கள் பண்ணுறதும், அதே மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்து, நீங்கள் எந்த ராசியாக இருந்து, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ராகுகால நேரத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் யமகண்ட நேரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ இந்த ராகுகால நேரத்தில் வரக்கூடிய கடைசி அரை மணி நேரம் அமிர்த கடிகை நேரத்தில் துர்கை அம்மனையும் பத்ரகாளியையும் வழிபடுறதும், அதே போல் யமகண்ட நேரத்தில் கடைசி அரை மணி நேரத்தில் வர்றது வந்து காளியை மகாகாளியவும் அதே போல் விநாயக பெருமானையும் வழிபடுறதும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து காலபைரவரை வழிபடுறதும் அதே போல் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுறதும் நல்ல உறுதியான மாற்றங்கள் கிடைக்கும். இதில் நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், விதியை கண்டிப்பாக மதியால் வெல்லலாம், அதுக்கு வந்து விதி வயப்படணும். ஆனால் அதுக்கு வந்து அந்த விதி வயப்பட முடியாத ஜாதகம் இருந்தாலும் மகா பெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், தெய்வீக வழிபாடுகள் மூலமாக நீங்கள் வந்து அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது தலையில் பாறாங்கல் விழுகிறது போல் காக்கா எச்சம் விழும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை ஜாதகத்தில் இப்படி குறைகள் இருக்குது அப்படி இருக்குன்னு யாராவது உங்களை பயந்துட்டாங்க அப்படின்னா பயப்படாதீங்க. நவகிரக அரசர்களே உண்மை, ஆனால் அதுக்கு மீறி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான். இப்போ அந்த இறைவனோட சரணாகதி அது, டெக்னிக்கலாக அந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும் பொழுது எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிறதுல உறுதியான கருத்து உண்டு. அது கர்ம தோஷமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை பிடிக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் உறுதியாக வரும். எங்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே என்னை பற்றி உறுதியாக தெரியும், அதில் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறதும் திண்ணமான உண்மையே. வரும் திங்கக்கிழமை வந்துட்டு திருச்செந்தூர் முருகரோட பிரதிஷ்டை தினம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நாளோட மகத்துவம் என்ன, அந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றி? ஷோர் மேம். இப்போ இந்த இதில் வந்து திங்கக்கிழமை வர்ற திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனோட பிரதிஷ்டை நாள்னு பேர். பிரதிஷ்டைனா அன்றைக்கி வந்து திருச்செந்தூர் முருகனை பிரதிஷ்டை பண்ண நாள், பிரதிஷ்டைனா அன்றைக்கி ஆவாகனம் பண்ணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ண நாள். இப்போ இது என்ன, இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணும் அப்படிங்கும் போது, திருச்செந்தூர் முருகனோட தன்மை வந்து எந்த ஒரு இதுக்கும் ஒரு தெய்வத்துக்கும் இல்லாமல் ஒரு மாபெரும் சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சூரனை சம்ஹாரம் பண்ண இடம், ரெண்டாவது தேவர்களுக்கே சேனாதிபதி. அப்போ அந்த சேனாதிபதியாக மாறுவதற்காக தவம் இருந்து சிவனை வழிபட்டு அந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு அந்த தவமாக இருந்து தான் அசுரனை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மயூரநாத சுவாமியோட இதோட கூட இருந்த எல்லாரோட இதோட
அவர் வந்து சம்ஹாரம் பண்ணுறாரு. அப்போ இதனால் என்ன நடக்குது, இந்த மன ரீதியான அழுத்தங்கள் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களில், அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி வயிறு சம்பந்தமான இப்போ நிறைய பேருக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதே மாதிரி அந்த ரோகங்கள், குஷ்ட ரோகங்கள், அதே மாதிரி கை கால் வலிப்பு இழுத்துக்கிறது, அதே மாதிரி தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாத யாராக இருந்தாலுமே திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது என்ன நடக்கும்னா, இது ஒரு சாஸ்திரத்தில் உண்டுங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் குடும்பத்தில் வந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அடியேன், அதனால் நாங்களும் உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுற குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான். ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா, அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் வந்து வர 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 ஒவ்வொரு முறை வந்து மறுமுறை நீங்கள் வரும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதோட வாழ்க்கையோட வெற்றி வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டே வந்தவங்களுக்கு உறுதியாக தெரியும். அப்போ இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த திங்கக்கிழமை வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டயத்தில் காலையில் டயத்தில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கலாம். 3-4 டயத்தில் எழுந்திரிச்சிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் வசதிக்கு என்ன விளக்கு ஏற்ற முடியுமோ அந்த விளக்கை ஏற்றி கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் படிச்சுக்கிறது. அதே போல் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6-7, ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்தில் முடியாதவங்க 6-7 பண்ணிக்கிறது. உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க, உபவாசம்னா விரதம் இருக்க முடிஞ்சவங்க, விரதம் இருந்துட்டு ஒரு வேளையாவது விரதம் இருந்துட்டு முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிறது. முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அன்னையிலிருந்து முருகனை மனசார நினச்சி, கடன் பிரச்சனையில் மிகப்பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கிறவங்க கவலையே படாதீங்க, அன்னைக்கு திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் தலையை ஒரு 27 தடவை உங்கள் வசதிக்கு 100 ரூபா எடுத்து வைக்க முடிஞ்சா 100 ரூபா, இல்லை 1 ரூபா தான் எடுத்து வைக்க முடியும், 1 ரூபா தலையை ஒரு 27 தடவை கிளாக் வைஸில், அதாவது கிளாக் எப்படி சுத்துமோ அந்த மாதிரி தலையை சுற்றிட்டு, அதை ரிவர்ஸில் சுத்தாமல் சுற்றிட்டு, அதை வந்து அந்த ஒரு சிகப்பு கலர் துணியில் போட்டுகிட்டே வர்றது. இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உறுதியாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக தடையாக இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறது, முருகா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், இது மாதிரி நீங்கள் நினைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பண்ணும்போது உறுதியாக சொல்கிறேன், இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானோட அருள் நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும். அந்த முருகனை கை பிடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட விஷயங்கள்னால கைவிடப்பட்டவர்களையும் வேல் கொண்டு தூக்கி மயில் கொண்டு உங்களை வாழ வைப்பாருங்கிறதுல வந்து அந்த திருச்செந்தூர் முருகனோட சக்தியை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதனால் திருச்செந்தூர் முருகனை அன்னைக்கு நல்லா வழிபட்டு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம்மா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட பேரு பரணிதரன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இல்ல சாருக்கு நான் ஆக்சுவலா ரொம்ப நன்றி சொல்லணும்மா. நான் ஒரு பாஸ்ட் போய் நிறைய ஏமாந்துட்டேன். இப்போ சாரோட சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து இப்ப நிலைமை பரவாயில்ல, தனவசி மீடியா எல்லாம் பார்த்து பரவாயில்ல, செல்வம் நல்லா இருந்து சார்கிட்ட வச்சு நான் அட்வைஸும் கேட்கணும். வணக்கம் சார், காலை வணக்கம் பரணிதரன் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், கடவுள் கருணையில நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். சார், உங்க முதல்ல ரொம்ப பெரிய நன்றி சார், உங்க வீடியோ சார், தனவசி வீடியோ எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லபடி இந்த மாதிரி இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்க சார். இந்த சில இதுல வந்து தொடர்ச்சியா பேசலாம் சார், நீங்க இணைப்புலதான் இருக்கீங்க, சொல்லுங்க சார். சில வீடியோஸ் பார்த்து வந்து இப்ப ரொம்ப ரொம்ப நல்ல இது இருக்கு. பணம்ல வந்து நம்ம அந்த வீட்டை ஆல்டரேஷன் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரூப் கிட்ட போய் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். சரி சார். அதுக்கப்புறம் தான் சார் உங்க வீடியோ பார்த்தேன். இப்ப உங்க அட்வைஸ் கொஞ்சம் தேவை இருக்கு சார், கொஞ்சம் வேலைன்றது கொஞ்சம் இல்லாம இருக்கு, அதுக்கு உங்க அட்வைஸ் வேணும் சார். சார், நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க சார்? நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா? நீங்க எந்த ராசி, எந்த நட்சத்திரம், என்ன லக்னம் சொல்ல முடியுமா? சார், என்னோட வருஷம் வந்து 10/3/81 சார், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் சார். என்ன லக்னம் தெரியுமா? சிம்ம லக்னம் சார். சரி சார். சார், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சார், இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸா உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கீங்களா? ஆமா சார். சரி, ஒண்ணும் இல்ல சார், இப்ப உங்களுக்கு மார்ச் மாசத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் நீங்க சோம்பேறித்தனமா இருப்பீங்களோ? ஆமா சார். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சார், ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய 4-6 அந்த டயத்தில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் 5-6 டயத்தில் வந்து துர்கை அம்மனை வழிபடுறதும், இப்போ நீங்கள் தொழில் முயற்சியிலேயே ஈடுபட்டு இருக்கீங்களா சார்? ஏதாவது டெக்னாலஜி சம்பந்தமான தொழில் செய்யணும்னு ஈடுபட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே,
நீங்கள் அது நல்ல சக்ஸஸாக வரும் சார், உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் விடாமல் நீங்கள் துர்கை அம்மனை வந்து ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் 5:30 to 6 டயத்தில் அமிர்த கடிகைன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும். அதே போல் உங்களுடைய குலதெய்வம் அம்மனா சார்? ஆமாம் சார், பச்சை அம்மன் சார். ஓகே, நீங்கள் விடாமல் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்காக நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களுடைய காசு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் முதல் காசை உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, சில பேருக்கிட்ட நான் கொடுத்து ஏமாத்துட்டேன்னா அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதனால் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ஜோதிடம் என்பதே உண்மை, வழிபாடுகள் என்பதே உண்மை. அடிக்கடி நான் சொல்கிறது தான், இந்த 4 பாவாதிபதிங்கிறது தான் இந்த வீடு வாசல் வாஸ்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த 12 பாவத்தை சரி பண்ணுறதோட சக்தியை யார் கொடுப்பாங்கன்னா இறைவன் தான் கொடுப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் மனப்பூர்வமாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சார். ஜெயிச்சதுக்கப்புறமும் கூப்பிட்டு புதுயுகத்தை கூப்பிட்டு சொல்லுங்கள். மற்ற மகிழ்ச்சி சார், நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்காரு, உங்க பேரு? எங்க இருந்து கால்? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் சார். உங்களோட பிறந்த தேதி என்ன? 20/6/1971. பிறந்த நேரம் சார்? பகல் 2:30. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? ரிஷப ராசி, சிங்க நட்சத்திரம். லக்னம் என்ன சார்? லக்னம் தெரியல. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்கா சார். காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், இறை உணர்வுல நல்லா இருக்கேன் சார். சார் கேட்கலாம் சார் உங்க கேள்விய. சார் எனக்கு 50 வயசு ஆகுது சார். இன்னும் ஒரு நிரந்தரமான பிசினஸ் இல்ல, வேலை இல்ல, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். சரி சார், இது வரைக்கும் கூலி வேலை தான் சார் செஞ்சுட்டு இருக்கேன், அதாவது லேபரா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு 2 பசங்க சார். சார் இப்போ இந்த இது வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறது, 2013 ரொம்ப சிரமம், ரொம்ப ரொம்ப சிரமப்படுறீங்களா கடைசி 8 வருஷமா? ஆமா சார், உண்மை. சரி, நீங்க ஒன்னும் இல்ல சார், இப்போ வரக்கூடிய காலங்கள்ல வந்து சார், ஜென்ரலாவே இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்கள்ல இருந்து நீங்க ஒரு இப்ப சனி பயிற்சி ஆனதுல இருந்து இது கோச்சார ரீதியான விஷயங்கள் ரீதியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு, அதனால இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு கிடைக்கும். இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து முருகனை விட்டுறக்கூடாது. அதேமாதிரி குலதெய்வம் மறைஞ்ச மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தெரியுது, வேறு ஏதாவது குலதெய்வத்தை வழிபட்டு இருக்கீங்களோ? இல்லை இல்லை சார், எங்கள் குலதெய்வம் உள்ளூர் தான் சார், கிராமத்தில் தான் சார் இருக்குது. அடிக்கடி போன சார், பௌர்ணமி அம்மாவத்தையும் தவிர மாட்டால் குலதெய்வத்தை முறையாக வழிபடுறேன் சார். ரைட், நீங்கள் டெய்லியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார், குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்பயுமே இது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்களோ வழிபடலையோ டெய்லியே நீங்கள் அதை ஆவாகனம் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது, நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், 1 ரூபாய் காசோ 5 ரூபாய் காசோ டெய்லி எடுத்து வைங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரம் எடுத்து அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வேர் எடுத்துகிட்டு அதை எரிங்க, எரிச்சுட்டு அதை விடாமல் நெய்யில் கலந்து இதை அஞ்சனம் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வைங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அதை சொல்லிட்டு வச்சுட்டே வாங்க சார். இதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த கட்டடம் கட்டுமான சம்பந்தமான தொழிலில் ஒருவேளை இருந்தீங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா ஜூன் ஜூலைக்கு அப்புறமாவே நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு திங்கக்கிழமையிலேருந்து பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும் சார். இது இறைவன் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவார் சார். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. லாஸ்ட் வீக் கூட நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஷாப் கிளாஸஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க சார், ஒரு நாள் வகுப்பு இருக்குது, அந்த வகுப்போட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக மேம். இப்போது இந்த இது வந்து திருச்சியில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் ஃபஸ்ட் வீக் பிளான் பண்ணுறோம். இதில் நிறைய பேர் போன தடவை கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இது எந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே ப்ரையாராக நீங்கள் யார் யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது பெய்டு கிளாஸஸ் தாங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ கிளாஸ் கிடையாது. அதில் நம்ம இன்னும் நம்ம அந்த வென்யூ அந்த ஹோட்டல்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம், நம்ம மண்டபங்கள் நம்ம பண்ணலை. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் இந்த ஃபெப்ரவரி லாஸ்ட் மார்ச் ஃபஸ்ட் வீக்குள்ளே நீங்கள் அதை என்ரோல் பண்ணுறவங்களாக இருக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுக்கும்பொழுது அதை பர்சனலைஸ்டாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம், ஏன்னா ஒரு பப்ளிக் இதில் உங்களை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜென்ரலைஸ்டாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதில் நமக்கு வர்றது தெரியும். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் காமன் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன இருக்குன்றது தெரியும், அதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஜென்ரல் க்வெஸ்சன்ஸாக இருக்கிறவங்க அதை நீங்கள் தனியாகவும் எழுதி கொடுத்துடலாம், ஏன்னா அந்த ஐடென்டிட்டி சொல்லும்பொழுது என்ன முக்கியமான ஆட்களும் அதில் வருவாங்க.
வரும்பொழுது அவங்களோட இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால அப்படி நம்ம கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம், அதில் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் தான் அந்த ஜோதிட ரீதியாகவும் வழிபாடுகள் ரீதியாகவும் எப்படி எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம், நம்மளுடைய சுய வாழ்க்கையை எப்படி எப்படி சரி செஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்கவுங்களோட சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே எதிர்பார்ப்புங்கிறது தீதும் நன்றும் பிறர் தர வராங்க. அப்படிங்கும்போது நான் கொடுக்கறதுனால ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு காலர் சொன்னாருங்க உங்களால் நடந்துச்சுன்னு, சத்தியமாக கிடையாதுங்க, நான்லாம் வெறும் துரும்பு. இதே மாதிரி தான் எல்லா கன்சல்டன்ஸும், பட் தே கிளைம் அவங்க வந்து நான் என்னாலாச்சு என்னாலாச்சு, யாருனாலே யாரும் எதுவும் கொடுக்கலாம் முடியாதுங்க. அது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சுவாமி நினச்சாதான் ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியும். ஸோ அதனால் இந்த பயிற்சிக்கு நீங்கள் வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல உறுதியான நம்பிக்கை உண்டு. வரும்பொழுது அது என்ன பேசிக்கான விஷயங்கள் உண்டோ அதை நம்ம கற்றுக் கொடுத்துருவோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஓகே சார், அதே போல் உங்களோட நார்மல் கிளாஸஸ் பற்றியும் சொல்லுங்க சார். அது மட்டும் இல்லாமல் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கும் போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது, எங்கே சந்திக்கலாம்? ஷோர் மேம். இப்போது நமக்கு சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸ் நம்ம கன்சல்டேஷன் கொடுக்குறோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. சில நேரங்களில் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறனால சென்னையிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிச்சியில் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக அங்கே வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து ட்ரிச்சியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 3 டேஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் இருக்குது. ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபோன் கன்சல்டேஷன் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 டேஸ் to 12 டேஸ் சில டைம் ஆயிடுது. ஏன்னா நம்ம லிமிடெட் ஹாரோஸ்கோப்ஸ் தான் பார்க்குறோங்க, மித்தவங்க மாதிரி டக் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்கறதுல இல்லை. எங்கிட்ட வர்றவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பேன் தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸாக பண்ணுறோம். 1-to-1 கிளாஸஸ்ங்கிறது இது ஒரு 48 டேஸ் சாதனாஸுங்க. சாதனாஸ்னா பயிற்சிங்க. இந்த பயிற்சி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்களே கற்றுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது நீங்கள் மித்த விஷயங்களை நம்பி ஏமாறுறதுக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட 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 உங்கள் ஜாதகத்திலேயே ஏதாவது கோளாறுகள் இருந்தாலும் அந்த இறை சக்தினால் அந்த விஷயத்தை மாற்ற முடியும். அந்த விஷயங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதுவும் பெய்டு கிளாஸஸ் தான் நம்ம பண்ணுறோம் நண்பர்களே. ஓகே சார், இந்த 1.5 மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த எல்லா தகவலுக்குமே எளிதாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி மேடம். நன்றி.